வணக்கம். மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத்தோட்டத்தில் மிளகாய் செடியில் பூக்கள் உதிர்ந்து காய்கள் பிஞ்சினேயே கொட்டிவிடுகிறது என்று வருத்தப்படும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். ஹாய் விவசாயி, வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாடித்தோட்டமோ அல்லது வீட்டுத்தோட்டத்திலையோ மிளகாய் செடியில் வந்து பூக்கள் வந்து கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான தீர்வு தான் இந்த வீடியோ. பூக்கள் வந்துட்டு மொட்டுக்கள் வந்துட்டு அந்த மொட்டுக்கள் வந்து பிஞ்சிலே வந்துட்டு, அதாவது பூக்கள் பூத்து கொட்டிடும் காய் வராமல். இந்த மாதிரி இதை பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், அவ்வளோதான். இது இந்த மாதிரி வெம்பி போயிட்டு கொட்டிடும். இதுக்கு பூக்கள் உதறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மெத்தடு, இது சிம்பிள் மெத்தடு, இது இயற்கை உரம். இப்போ இந்த பூக்கள் உதறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பூக்கள் உதறதுக்கு முக்கிய காரணம் மண்கலவை தான். நம்ம சரியான முறையில் மண்கலவை ரெடி பண்ணலைனாக்கா உங்களுக்கு பூக்கள் உதற பிரச்சனை வந்துட்டு வரும். அடுத்து வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறலைனா அந்த ப்ராப்ளம் வரும். நம்ம செடிகளில் எறும்பு இல்லை தேனீக்கள் அது இருந்துனாக்கா அந்த மகரந்த சேர்க்கை ப்ராப்ளம் வந்துட்டு வராது. அப்புறம் வந்துட்டு சத்து குறைபாடு, நம்ம மண்கலவை சரியான முறையில் கலக்கலை அப்படின்னாக்கா சத்து குறைபாடு வந்து இந்த மாதிரி பூக்கள் வந்து உதிரும். அந்த பூக்கள் உதறதை எப்படி கட்டுப்படுத்தலாம், அதுக்கு என்ன கரைசல் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மண்கலவையில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், அதாவது சரியான முறையில் மண்கலவை ரெடி பண்ணலை, இப்போ வந்து பூக்கள் உதிருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு தீர்வு இருக்குது. இப்போ நம்ம மண்கலவை வந்துட்டு தொழு உரம் இல்லை மண்புழு உரம் இல்லை காய்கறி கழிவு அதில் வந்துட்டு ரெடி பண்ணியிருப்போம். நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு 40 to 45 நாள் இந்த மாதிரி வந்து பூக்கள் பூக்கும். அப்போ வந்துட்டு நம்ம என்ன உரம் கொடுத்தாக்கா இந்த பூக்கள் உதிராமல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச உரம் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு இது வந்து கடலை புண்ணாக்கு, கிரவுண்ட் நட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த கடலை புண்ணாக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். உங்களுக்கு கடலை புண்ணாக்கு கிடைக்கலனாக்கா நீங்கள் எள்ளு புண்ணாக்கு இல்லை தேங்காய் புண்ணாக்கு எடுத்துக்கலாம். எள்ளு புண்ணாக்கு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா அது பயங்கர ஹீட்டு. முடிஞ்ச அளவுக்கு கடலை புண்ணாக்கு யூஸ் பண்ணுங்கள், அப்படி கிடைக்கலனாக்கா தேங்காய் புண்ணாக்கு யூஸ் பண்ணுங்கள். நார்த் சைடில் இருக்கிறவங்க வந்துட்டு கடுகு புண்ணாக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து சவுத் சைடில் இருக்கிறவங்களுக்கு கடலை புண்ணாக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்காக வாங்கிக்கிங்க, ஏன்னா அதில் தான் வந்து சத்துக்கள் வந்துட்டு நிறையா இருக்கும். இதே நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பொதுவாக வந்து நம்ம கடலை புண்ணாக்கு நம்ம தூளாக்கி வேருக்கு அடியில் போட்டு விடுவோம். அதனால் நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துட்டு புழுக்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் புழுக்கள் வராத அளவுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, அதுதான் வந்துட்டு புண்ணாக்கு கரைசல். புண்ணாக்கு கரைசலை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து என்னுடைய சேனலில் போயிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த புண்ணாக்கு கரைசல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ஒரு நாள் முன்னாடி புண்ணாக்கை வந்துட்டு நல்லா போட்டுட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுனாக்கா மறுநாள் இந்த மாதிரி அது வந்து கரைஞ்சி போயிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லிக்யூடாக நீங்கள் எடுத்துக்கோங்க. லிக்விட அதாவது தண்ணியாக திப்பி திப்பி இல்லாத அளவுக்கு எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு புழுக்கள் வராத அளவுக்கு இருக்கும். இப்போ இது போல் நீங்கள் கரைசலை வந்துட்டு ரெடி பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் அதை வந்து அந்த செடிக்கு ஊற்றலாம். இது எவ்வளோ பார்த்தீங்கனாக்கா 1 லிட்டருக்கு 100 கிராம் அளவு புண்ணாக்கு மட்டும் போதும், அதுவே போதுமானது. இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி ஊற்றலான்றத பார்ப்போம். ஓகே, நான் வந்து இப்போ எவ்வளோ தண்ணியாக வச்சுருக்கேன் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லிக்விடாக இருக்கிறது நல்லது, அதனால் சத்துக்கள் கிடைக்காதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. சத்துக்கள் வந்துட்டு செடி வந்து எடுத்துக்கும். இப்போ இந்த ஒரு செடிக்கு வந்துட்டு 1.5 லிட்டர் தண்ணியே போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியாக கலந்து நீங்கள் 1.5 லிட்டரில் இந்த வேறு பகுதியில் இது மாதிரி ஊற்றி விடுங்க. இது மாதிரி ஊற்றி விடும்போது நம்ம கீழே ஓட்டையில் வந்துட்டு தண்ணி போகாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஊற்றுங்க, அதாவது பாதியிலே வந்து நிற்கிற மாதிரி. நீங்கள் அதிகமான தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து கீழ் வழி ஓட்டை வழியாக அது போய் வீணாயிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்துட்டு ஒரு செடிக்கு 1.5 லிட்டர் மட்டும் ஊற்றுங்க போதும், அதுவே போதுமானது. அதுவே வந்துட்டு உங்களுக்கு பூக்கள் வந்து கொட்டாத அளவுக்கு பார்த்துக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து 40 to 45 நாளில் பூ பூக்கிற தருணத்தில் இந்த மாதிரி கடலை புண்ணாக்கு கரைசலை ஊற்றுறதுனால உங்களுக்கு காம்புகள், இதோடைய காம்புகள் வந்துட்டு நல்லா வீரியமாக வந்துட்டு கீழே கொட்டாத அளவுக்கு நல்ல பூக்கள் பூக்கும். பூக்கிற பூக்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காயாக மாறும். காயும் வந்துட்டு பெருசு பெருசாக வரும், அதாவது மிளகாய் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பெருசு பெருசாக வரும். சரியான சத்துக்கள்
இல்லைனாக்கா உங்களுக்கு மிளகாய் வர அந்த பூக்களே வந்துட்டு ஒரு மாதிரி சுருண்டு போன மாதிரியே வரும். பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியும். இதில் வந்துட்டு இருக்குதா என்னான்னு தெரியல, நான் பார்க்குறேன். அதாவது இதோடைய காம்புகளே வந்துட்டு உங்களுக்கு சுருண்டி போயிடும். அந்த மிளகாய்களும் வந்துட்டு சுருண்டி போன மாதிரி வரும், சின்னதாகவே வரும். அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இந்த கடலப்புண்ணாக்கு கரைசலை ஊற்றுறதுனால உங்களுக்கு தவிர்க்கப்படுது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலோ அல்லது வீட்டு தோட்டத்திலையோ இந்த கடலப்புண்ணாக்கு கரைசலை முடிஞ்ச அளவுக்கு லிக்விடாக ஊற்றுங்க, அதுவே வந்து போதுமானது. முக்கியமாக வந்து பூ பூக்கிற தருணத்தை முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஊற்றுனீங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த பூக்கள் கொட்டுற பிரச்சனை வந்துட்டு வராது. ஓகே விவர்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.